அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன் லீவு, ஈவினிங் செஷன் 5 PM டு 11:30 PM வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது. ஈவினிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், கவனமாக ட்ரேட் பண்ணணும் வித் ஸ்டாப் லாஸோட, சரிங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், கம்பல்சரி ஸ்டாப் லாஸ். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். க்ரூடாயிலில் ட்ரெண்டு எப்படி சார் இருக்குது? இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருந்தனால நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 6760 நம்ம பை சான்ஸ். திங்கக்கிழமை நம்ம சொன்னோம் 6760 நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 6900, அதுக்கடுத்து 7040, மூணாவது டார்கெட் 7240. இதில் ரெண்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 7100 வரைக்கும் டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போயும் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் தான் இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை, அதாவது ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் போச்சுன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தணுங்கிறது நம்மளோட கண்டிஷன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட் நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட், இந்த வாரத்தோட டார்கெட், சரிங்களா, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் வந்து ரேஞ்சு போகல ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்குது, மேபி இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் ட்ரேட் பண்ணலாம்? நம்மளோட வீக்லி டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? 6760 நம்ம பை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்க்ரீன் ஏடிஎக்ஸ் பை சான்ஸு, 2 டேஸில் நம்மளோட டார்கெட் 300 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. சரி, இந்த இடத்துல மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7100 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 150 பாயிண்ட் டார்கெட் இருக்குது, 7240 வரைக்கும் டார்கெட். இல்லை சார் அப்படின்னா செல் எடுக்கலாமான்னா அப்படி எடுக்க முடியாது, ஏன்னா டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம செல் எடுக்க முடியாது, நெகட்டிவ் ட்ரேடு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், இன்றைக்கி என்ட்ரி எடுக்க முடியாது. 7100 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணலாம், 240 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இந்த இடத்துல செல் எடுக்கலாமானா எடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்சிங். இப்போ 15 மினிட்ஸில் ஓகே, 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸும் இல்லை, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்குது. அப்போ 7100 மேலே தான் நம்ம பை பண்ண முடியும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ், செல்லுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து நேச்சுரல்காஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா நிறைய செல்லிங் சென்த்து. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ், 543 கீழே செல் சொல்லியிருந்தோம், 517 நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டர். அதுக்கப்புறம் நேற்று ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, இந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம பை பண்ணோம்னா பை பண்ண மாட்டோம், ஏன்னா டெய்லியில் செல் இருக்குது. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? இந்த இடத்துல பை பண்ண முடியாது. ஒருவேளை செல் எடுக்கணும்னா மீண்டும் ஒரு சூப்பர் ட்ரெண்டு 15 மினிட்ஸில் ரெட்டாக மாறணும், ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணணும், எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு அப்ளை ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ நேச்சுரல் கேஸும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, க்ரூடாயிலும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்ன நம்ம சொல்கிறோங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி தான். வாரத்தில் நம்ம கொடுக்கறது மொத்தம் 3 என்ட்ரி தான், பேங்க் நிஃப்டி, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், சரிங்களா? அதில் நேச்சுரல் கேஸு வீக்லி டார்கெட் முடிஞ்சிருச்சு, க்ரூடாயில் வீக்லி டார்கெட் முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சான்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம், சரிங்களா? காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டெய்லியில் செக் பண்ணோம்னா அதாவது 42,000 38,000 வரைக்கும் நம்மளோட டார்கெட் 4,000 முடிஞ்சிருச்சு. இப்போ போகிறது கூட ஸ்ட்ராங் பை கிடையாது, ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராங். அதனால் என்னென்னா ஒரு 40,000-40,500 வரைக்கும் போயிட்டு மீண்டும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? சரி, ரெண்டாலும் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸை வச்சு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பொசிஷன் எடுத்து வச்சுருக்கிறோம். ஆல்மோஸ்ட்டு 3000 40,000 கால் எடுத்துருக்குறோம். மேபி சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 200+ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதனால் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம், 100%. நாளைக்கு கேப் அப்பில் 600-700 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கிறது 30 ரூபாயில் வாங்கினது க்ளோஸில் வந்து 15 ரூபாயில் இருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப ஒரு 100 ரூபாயில் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓப்பனிங்லேயே எல்லாமே புக் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, ஏன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் போகிறனால ரொம்ப நம்ம வெயிட் பண்ண முடியாது, மினிமம் ப்ராஃபிட் இந்த வாரத்தில் போகுதுன்னு நினச்சா நம்ம புக் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் 20,000 தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணி ஒரு 8,000 ஆல்மோஸ்ட்டு 20-30,000 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் முக்கியம், டெக்னிக்கல் முக்கியம். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணப்பட்டால் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா மார்க்கெட்டில் யாரையும் நம்பி இருக்க வேணாம். நம்மளால் டெக்னிக்கல் கற்றுக்கிட்டோம்னா லைஃப் லாங் ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? இன்னொருத்தர கால்ஸ் வாங்கி டிப்ஸ் வாங்கி பண்ணணும். நம்மளோட சேனலை நீங்கள் பார்த்தே கூட பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணினா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இதில் என்னென்னா, நம்ம பேனிக் ஆகக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான டார்கெட், வீக்லி ஒரு 15,000, மந்த்லி வந்து ஒரு 1 lakhங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நாளை மட்டுமே இல்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுறது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.